ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதா ஸ்வீட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் ஃபோரில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா முதல் மாதம் உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. அந்த சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்க வாங்க, உள்ளே போகலாம். குரூப் ஃபோரில் முதல் மாதம் சம்பளம் வாங்குறதுக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியறது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊதியம், அப்புறம் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டியூஸ் அண்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி டே. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் டியூட்டி டே ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டியூட்டி டே எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா 19,500. இந்த 19,500 இதை அமௌண்ட் வந்து எங்கேருந்து கேட்டு போட்டிருக்கீங்க, இந்த டீட்டெயிலாம் எங்கேருந்து கேட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 2019 வந்து செலக்ட் ஆகிட்டு குரூப் ஃபோரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதனால வந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை கேட்டு போட்டது. இந்த டியூட்டி டேன்றது 19,500 வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் ஜூனியரில் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்தில் பார்த்து சேலரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து 19,500 to 72,000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லெவல் ஏ, லெவல் பி, லெவல் சின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற அமௌண்ட் அந்த 19,500 எழுதியிருப்பாங்க. செகண்ட் வந்து டிஏ. டிஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகவிலைப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒரு வருஷத்துக்கு 3 சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் 2 பார்த்தீங்கன்னா இந்த அகவிலைப்படி உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்க்ரீஸ் ஆகும். 1 பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு சேலரியே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை வாட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆகும். ஓகேங்க, அந்த டிஏ தான் என்னதான் அந்த அகவிலைப்படி. அது வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ், 34%. அப்போ பார்த்தீங்கன்னா 6,630 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ. ஹெச்ஆர்ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அதான் வந்து இப்போ நம்ம சென்னையில் வேலை பார்த்தோம் அப்படின்னா, வேறு வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சிது அப்படின்னா, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், உங்களுக்கு தாம்பரத்துலேயோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிது அப்படின்னா, அங்கே வந்து உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா சொந்தமாக வீடு கட்டி இருக்க முடியாது உடனே. அதனால அங்கே வந்து நம்ம வாடகைக்கு தான் இருப்போம். அதுக்காக உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா 800 வந்து கம்மியாக இருக்கேன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் இந்த குரூப் 4 800 அதிகம் தான். ஆனால் அவங்க கொடுக்குறாங்க, சரி ஓகே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா, அதை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எம்ஏனா டிகிரி நினச்சிடாதீங்க. எம்ஏனா மெடிக்கல் அலவன்ஸ். நம்ம என்ன தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமலாம் போகும் இல்லையா, ஸோ அதனால அங்கே வந்து ஒரு 300 கொடுக்குறாங்க. இப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 27,230 உங்களுக்கு வந்தது இந்த டியூ டேட்ஸ். இது வந்து மாதம் மாதம் வருமானு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக மாதம் மாதமாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ். சிபிஎஸ்னா என்ன அப்படின்னா 10% பென்ஷன் ஸ்கீமுக்காக பண்ணுறது, கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமு. இதில் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த டியூட்டி டேக்கும் இந்த டிஏ இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற அமௌண்ட்டை ஆட் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இப்போ 10% என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும், அதுதான் போடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ டியூட்டி டே எவ்வளோ 19,500 ப்ளஸ் இந்த டிஏ எவ்வளோ 6,630 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 26,130 இது நீங்கள் 10 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2,613 வந்துடும். அதுதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபிஎஸ். இது வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ வந்து அனிதா அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து 2,613 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போட்டு வச்சுருவாங்க. அது கூட கவர்மெண்ட்டும் என்ன பண்ண ஒரு அமௌண்ட் போட்டு உங்களுக்கு கொடுக்குறது. இப்போ தான் இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகும் போது பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டேன்னா எனக்கு பல்க் அமௌண்ட் வரும், நான் வந்து அப்போ வந்து செட்டில் பண்ணிடுவேன், கடனை அடைச்சிடுவேன் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃப்பிஎஃப் அப்படின்னா ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, அது வந்து ஒரு 110 அதையும் வந்து உங்களுக்கு பிடிச்சி அதை போட்டுருவாங்க. அப்புறம் என்ஹெச்ஐஎஸ் அப்படின்னா என்னென்னா நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது வந்து எவ்வளோ அப்படின்னா 300 கொடுக்காது. இந்த 300 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செலவுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்குனா எதனா வந்து ஜுரம் வந்தது, ஏதாவது செலவு இருந்தது, மெடிக்கல் அலவன்ஸ் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து தாத்தாக்கு பண்ணலாமா, பாட்டிக்கு பண்ணலாமா, இல்லை சித்தப்பாக்கு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, உங்கள் ப்ளட் ரிலேஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது செலுபடி ஆகும். ஸோ 300. அப்புறம் எஸ்பிஎஃப் அப்படின்னு ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது வந்து ஒரு 70 வச்சுடுவாங்க. இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னா 3,933 வருது. அதான் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க, கரெக்டான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,093 வந்தது உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த அமௌண்ட்டு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு அமௌண்ட் அவங்க கொடுத்துட்றாங்க, டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போது உங்களோட டோட்டல் அமௌண்ட் என்னென்னா 27,230 இதோட இந்த டிடக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ 3,093 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். என்ன அமௌண்ட் வரும்னா 24,137 வரும். இதுதான் வந்து உங்கள் கைக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அமௌண்ட். இது அப்படியே ஏறிடும், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்லாம் வந்துச்சுன்னா ஏறி 25 வச்சுக்கோங்க.
உங்களுக்கு வந்துச்சுன்னா 24,000. அப்போ 24 நமக்கு இப்போ அரைனா எவ்வளோ? 50 lakhs இல்லையா? அப்போ கால் பங்கு வரப்போகுது நமக்கு, ஓகேங்களா? அதில் ஹில்ஸ் அலவன்ஸ் இருக்குது, சிட்டி அலவன்ஸ் இருக்குது. அது எவ்வளோ கொடுப்பாங்கன்றதுக்கு தோராயமாக தெரியல, ஆனால் ஹில்ஸ் அலவன்ஸ்க்கு வந்து, ஹில்ஸ் அலவன்ஸ் இப்போ ஊட்டியில் அந்த மாதிரிலாம் வேலை செய்வாங்க இல்லையா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், சிட்டியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. இதோட இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கணக்கு பண்ணலாம். ஒரு கணக்கு பண்ணி நம்ம இதை படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளால் படிக்க முடியும். அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து தோராயமாக வந்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து ஓசி கேட்டகரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். இப்போ ஓசியில் இருக்கிறவங்க வந்து ஏஜ் 30, இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 58 60 கன்ஃபார்மாக தெரியல, நான் 60 வச்சுருக்கேன். அந்தந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செப்ரேட் பண்ணிக்கோங்க. அப்போ 30 இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து இப்போ குரூப் 4 ஓசி 30 ஏஜ்னா, அவங்க 60 போட்டிங்க அப்படின்னா 30 தான் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. எவ்வளோ இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது? 30. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அப்போ 30 × 12 போட்டிங்கன்னா 360 வந்துடும். இப்போ 360 வந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து 30,000 அப்படின்னு போடுங்க. ஏன் 30,000 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏங்க 24,000 தானே வருது, நீங்கள் 30,000 சேலரி போடுறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபார்வர்டாகவே இருப்போமே, 30,000 வரும், எப்படி இருந்தாலும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்துடும் இல்லையா. ஸோ 30,000 போட்டிங்க அப்படின்னா இந்த 360 30,000 நீங்கள் வந்து இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,08,00,000 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த அமௌண்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த 100 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 1,08,000 அப்படின்ற அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு நாள் படிக்கலைன்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1,08,000 அப்படின்ற ஒரு சாலிட் அமௌண்ட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுமாதிரி அமௌண்ட்டை வச்சு தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்படி கிடையாது. இப்படி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு போதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவாக இருக்கும், படிப்பீங்க. நம்மளை நம்பி யாருமே வந்து ஒரு 10 ரூபாவோ 1 ரூபா கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம தண்டமாக வீட்டில் இருக்கேன், நான் படிக்கிறேன்னு சொல்கிற தவிர படிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 1,08,000 போயிடுது ஒரு நாளைக்கு படிக்கலை அப்படின்னா அப்படின்ற மைண்ட் செட் வச்சுட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து படிக்க முடியும், சாதிக்க முடியும், எல்லாராலையுமே கவர்மெண்ட் ஜாப் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ் போக முடியாதெல்லாம் கிடையாது, என்னால் தான் போக முடியும், உன்னால் போக முடியல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாருமே போகலாம். அது மாதிரி போகிறதுக்கு ஆல் த பெஸ்ட். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 வரும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணால் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.